ரபு அமீரகத்தில் நீங்கள் குடியிருப்பாளராக இருந்து அமீரகத்தை விட்டு வெளியேறிய பின்னர் மீண்டும் அமீரகத்தில் விசிட் விசாவில் வந்தால் குடியிருப்பாளராக இருந்தபோது வழங்கப்பட்ட டிரைவிங் லைசன்ஸை வைத்து வாகனம் ஓட்டலாமா என்ற சந்தேகம் சிலருக்கும் இருந்து வருகிறது. அதற்காக உள்துறை அமைச்சகம் முக்கிய அறிவிப்பு ஒன்றை தற்போது வெளியிட்டுள்ளது. சுற்றுலாவாசிகளிடம் செல்லுபடியாகும் அமீரக ஓட்டுநர் உரிமம் இருக்கும் வரை அவர் அதை பயன்படுத்த முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் அமீரகத்தில் செல்லுபடியாகும் டிரைவிங் லைசன்ஸை வைத்திருப்பவர்கள் விசிட் விசாவில் வந்தாலும் வாகனம் ஓட்டலாம் என்பதும் தெளிவாகியுள்ளது. இனி ஐக்கிய அரபு அமீரக ஓட்டுநர் உரிமம் எவ்வளவு காலத்திற்கு செல்லுபடியாகும்? அதாவது, புதிய ஓட்டுநர் உரிமமானது அமீரக குடிமக்கள் மற்றும் கல்ஃப் கண்ட்ரி குடிமக்கள் மற்றும் பிற வெளிநாட்டவர்களுக்கு 2 ஆண்டுகள் வரை செல்லுபடியாகும். உங்களின் ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்கும் போது அமீரக குடிமக்கள் மற்றும் கல்ஃப் கண்ட்ரி குடிமக்களுக்கு 10 ஆண்டுகள் என்றும், அதே போல மற்ற வெளிநாட்டு குடியிருப்பாளர்களுக்கு 5 ஆண்டுகள் வரை செல்லுபடியாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் அமைச்சகத்தின்படி சரியான அமீரக குடியிருப்பு விசா மற்றும் எமிரேட்ஸ் ஐடி இருந்தால் மட்டுமே உங்கள் ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இனி நீங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் விசிட்டர்களாக இருந்தால் எந்த பிரிவில் வாகனத்தை ஓட்டலாம்? அமீரகத்தின் முன்னாள் குடியிருப்பாளராக இல்லாமல் இருந்து அமீரகத்திற்கு விசிட் விசாவில் வந்த நீங்கள் வாகனம் ஓட்ட விரும்பினால் அமீரகத்தின் சர்வதேச ஓட்டுநர் உரிமம் அல்லது குறிப்பிட்ட நாடுகளால் வழங்கப்பட்ட ஓட்டுநர் உரிமம் இருக்க வேண்டும் என்று அமீரக அரசு கூறியுள்ளது. துபாயின் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையத்தின் இணையதளத்தின்படி நீங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வந்து சரியான சர்வதேச ஓட்டுநர் உரிமத்தை வைத்திருந்தால் அதன்படி நீங்கள் ஒரு வாகனத்தை வாடகைக்கு எடுக்கலாம் அல்லது உங்கள் பெயரில் பதிவு செய்யப்பட்ட வாகனத்தை ஓட்டலாம் என்று கூறியுள்ளது. அதை தவிர்த்து அனைத்து ஜிசிசி நாடுகள் ஆஸ்திரேலியா, ஆஸ்திரியா, பெல்ஜியம், ஸ்பெயின், ஜெர்மனி, பிரான்ஸ், அயர்லாந்து, நெதர்லாந்து, இத்தாலி, இங்கிலாந்து, துருக்கி, கிரீஸ், ஸ்வீடர்லாந்து, நார்வே, டென்மார்க், ருமேனியா, போலாந்து, பின்லாந்து, போர்ச்சுக்கல், கனடா, அமெரிக்கா, தென்கொரியா, ஹாங்காங், சிங்கப்பூர், ஜப்பான், நியூசிலாந்து, தென்கொரியா ஆகிய நாடுகளின் குடிமக்களாக இருந்து ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்கும் சுற்றுலாவாசிகளுக்கு மட்டும் தங்கள் சொந்த நாட்டின் உரிமத்தில் அமீரகத்தில் வாகனம் ஓட்ட அனுமதி அளிக்கப்படுகிறது. இந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியர்கள் அமீரகத்தில் வந்து வாகனம் ஓட்ட வேண்டும் என்று நினைத்தால் கட்டாயமாக சர்வதேச ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்க வேண்டும் என்பதும் முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.